Hi friends, நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேத்துக்கு போய் சேர்றதுல அதனால நம்ம Telegramல ஒரு group ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்றது அப்படினு கேட்டினா இந்த வீடியோ கீழ descriptionல இதோட லிங்க் இருக்கு. இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணினா டைரக்ட்டா Telegramல நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படினா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதுல தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். சோ உங்களுக்கு டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கிடைக்கும். சோ இதன் மூலமா உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். Thank you friends. Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா முடி ஆரோக்கியம் மற்றும் முடி பராமரிப்பு சம்பந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு இது தொடர்பான இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போறோம். என்ன அப்படினா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து முடி நிறைய கொட்டுது அப்படி நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு 100% வந்து மக்கள் வந்து YouTubeல சர்ச் பண்றது வந்து என்ன அப்படினா முடி வந்து எப்படி ஸ்டாப் பண்றது கொட்றத திரும்ப முடி எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. இன்னைக்கு பாதி பேருக்கு வந்து சில ரிசல்ட் வந்து வொர்க் அவுட் ஆகும், பாதி பேருக்கு ரிசல்ட் வந்து வொர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சில விதங்கள்ல வைட்டமின்ஸோ புரோட்டீன்ஸோ அவங்க யூஸ் பண்ற தண்ணி மூலமோ வந்து அந்த பாதிப்புல தகுந்த மாதிரி முடி வந்து கொட்டுது வந்து ரொம்ப காமனானது. பட் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டிப்ஸை பத்தி நீங்க நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நமக்கு தேவையான வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அதே கைப்பிடி அளவு வந்து வேப்ப இலை, அதாவது கொழுந்து வேப்பிலையா இருந்தது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயத்தை எடுத்துங்க. அதுக்கப்புறம் வெள்ளை முட்டை கருவை எடுத்துங்க, அதாவது மஞ்சள் நீக்கிட்டு வெள்ளை மட்டும் எடுத்துங்க. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அம்மிக்கல் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை அந்த கொழுந்து வேப்பிலையும் நம்ம 10 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயத்தையும் நல்லா போட்டு அரைச்சிருங்க, பேஸ்ட்டுமே வந்துடும். அதுக்கப்புறமா என்ன செய்றீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளை கருவை வந்து அதில் ஊற்றிடுங்க. முட்டை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிரும். அதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்க. இது வந்து சில பேருக்கு ஒரு வாமிட் வர கூட யோசிப்பாங்க, என்னடா இது முட்டை எல்லாம் சேர்க்கணும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது, முட்டை வந்து முடிக்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வேப்பிலை என்ன செய்யும் அப்படின்னா அதாவது முடி விழுகாம இருக்கிறதுக்கும் முடியை ரொம்ப அடர்த்தியா கொண்டு வர்றதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய பங்கு இந்த வேப்பிலையில இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வெந்தயமும் அந்த முடியோட வேர்களில் சென்று அதோட குவாலிட்டியை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். அது இல்லாமல் முடியை கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சூட்டை குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு. இந்த கருவேப்பிலை அதுக்கு மேலே போய் இன்னமும் அதிகரிக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி நம்ம தள்ளி அப்ளை பண்ணும்போது பயங்கரமாக ரிசல்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 நாட்கள் வந்து இதை செய்யுங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்கள் முடி கொட்டுறது இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. புதிய முடியும் வளருமா அப்படின்னா 100% முடி கொட்டுறது ஸ்டாப் ஆனவே 100% முடிவு முளைக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.